பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அண்ணாமலை கலந்து கொண்டு மகளிர் அணியோடு சேர்ந்து பொங்கல் வைத்தார். தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் பாஜக சார்பில் மதுரையில் உள்ள முத்துநாயகி அம்மன் கோவில் முன்பு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் 108 பானைகளில் பெண்கள் மற்றும் பாஜகவினர் பொங்கல் வைத்தார்கள். அலங்கரிக்கப்பட்ட பானைகளில் பச்சரிசி வெள்ளம் கலந்து பொங்கல் வைத்து உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். இந்த பொங்கல் விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பெண்கள் வைத்த பொங்கல் பானைகளை வரிசையாக சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பாஜக மகளிரணி சார்பில் வைக்கப்பட்ட பொங்கல் பானையில் வெள்ளம் சேர்த்து மகளிரணி பெண்களோடு அண்ணாமலை பொங்கல் வைத்தார். பின்பு கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் கலந்து கொண்ட அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு பரிவட்டம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் கோபூஜியில் இருந்த பசுக்களுக்கு பூஜை செய்து வணங்கினார்.